நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்சனம், ஒரே ஒரு மார்க்கம் பதினெட்டாம் படி. ஆச்சார அனுஷ்டானங்களிலும் நம்பிக்கைகளிலும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதில் ஒன்று சபரிமலையில் பெண்களுக்கான தரிசனம். சபரிமலைக்கு மாலை அணிந்து உடல் சுத்தமும் ஆத்ம சுத்தமும் மேற்கொள்ளும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை போன்று அவ்வீட்டில் இருக்கின்ற பெண்களும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஸ்ரீ ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி, தீவிர பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர். 10 வயதிற்கு மேலும் 50 வயதிற்கு கீழும் உள்ள பெண்கள் சபரிமலையில் அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்கு காரணமும் உள்ளது. பெண்களால் வெகு தூரத்திற்கு சிரமமான நிலையில் மிகவும் கடினமான காட்டுமலை பாதையில் பயணிப்பது கடினம். பெரிய பாதை வழியாக சென்று ஸ்ரீ ஐயப்பனை வழிபாடு செய்ய நேரிடும் போது இவ்வழியாக 2 நாட்களுக்கு மேல் நடந்து செல்ல வேண்டும். கடுங்குளிர், மழை, காற்று எனும் இயற்கை சூழலின் மாற்றங்கள் அனைவருக்கும் ஏற்புடையதல்ல. உடல் சுத்தம், நித்திரை போன்ற அனைத்து செயல்களும் பெண்களால் தனித்து செயல் புரிந்திட சபரிமலையில் வாய்ப்புகள் இல்லை. எனினும் பெண்களை மதித்து போற்றும் ஸ்ரீ ஐயப்பன் சபரிமலைக்கு மாலை அணிந்து மலைக்கு சென்று திரும்பிடும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளுக்கு முன்பாகவே ஸ்ரீ ஐயப்பனின் அருள் அவ்வீட்டு பெண்களுக்குத்தான் முதலில் கிடைக்கிறது. ஏழை பங்காளன், ஆபத் பாந்தகன் ஸ்ரீ ஐயப்பன் வழிபாட்டில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்தும் கடந்து நிற்பவர். பாபர் எனும் இஸ்லாமிய நண்பரை உடையவர் ஸ்ரீ ஐயப்பன். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப சுவாமிகள் ஒவ்வொருவரும் பாபர் சுவாமி கோவில் கொண்ட பாபர் மசூதிக்கு சென்ற பின்னரே தன்னை தரிசிக்க வர வேண்டும் என்பது ஸ்ரீ ஐயப்பனின் வாக்கு. துளசி மணி மாலை அணிந்து கடைபிடிக்கும் விரத அனுஷ்டானங்களை தொடர்ந்து செவி குளிர நாயினிக்கு சரணம் சொல்லி அழைப்போம் பந்தளராஜனை. பள்ளிக்கட்டு சபரிமலை